அதாவது பார்த்தீங்கன்னா என் வீட்டை சுற்றி துளசி செடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன ஒன்றுனா, எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு விதை தான் போட்டேன், எங்கே பார்த்தாலும் முளைய ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 செடிகிட்ட இருக்குது. நான் செடி இருக்குன்றதுக்காக அந்த வீடியோ போடல. துளசி வந்து ஒரே ஒரு பொய் சொன்னதால் அந்த துளசி பாடுற பாடு இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் துளசி. நம்ம நடந்து போகிற இடம், வண்டி எடுக்கிற இடம், பெருக்கிற இடம், அது மேலே நிறைய படக்கூடாத விஷயம்லாம் படுது. அப்படி நினைக்கும் போது ஒரு பொய் சொன்னதால் இவ்வளோ பெரிய துளசிக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சாபக்கேடா, இப்படிலாம் வந்து துளசி கஷ்டப்படுதுன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா மாடத்திலேயே இருந்த துளசி எங்கே பார்த்தாலும் நீ குப்பை மேடெல்லாம் வளரணும்னு ராமர் வந்து அந்த துளசிக்கு வந்து சாபம் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். சின்ன ஒரு பொய் சொன்னதால் துளசி படுற பாடு இருக்கு பாருங்கள். அதுபோல் தான் சில ஜனங்களும் சில மக்களும் அப்படி தான் தெரியாமல் சொல்கிற பொய்னால் படுற பாடுகள், பின்னால் சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த துளசியை வச்சு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொய் சொன்னதால் துளசிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனையா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ லோல் படுது சில இடத்துலலாம். என் வீட்டை சுற்றி துளசி இருக்குது, சந்தோஷம்தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு விதை தான் போட்டேன், ஒரு செடி தான் வச்சேன் 7 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கே பார்த்தாலும் வளர ஆரம்பிச்சிச்சு. ராமர் வனவாசம் போயிட்டு 14 வருஷம் வரவே இல்லை அப்படின்னு வீட்டில் திதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமருக்கு. ராமர் வந்துட்டார். அன்றைக்கி வந்தோடனே கேட்குறாரு, என்ன திதி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு விநாயகரும் சீதையும் கம்முன்னு மௌனம் அடைஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் பசுமாடும் துளசி மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க. அந்த ஒரு பொய்னால தான் வந்து மாடை வந்து எல்லாருக்கும் தெரியும். கோமாதாவை வந்து எப்பவுமே தலையை தொட்டு வணங்குறவங்க, நெத்தி தொட்டு வணங்குறவங்க, பின்னால் தொட்டு வணங்குவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. துளசி வந்து நீ எப்பவுமே துளசி மாடத்திலே இருந்து வந்த நீ இனிமேட்டு எங்கே பார்த்தாலும் குப்பை மேடு, எங்கே பார்த்தாலும் நீ வளர போகிற, எல்லார் காலிலையும் மிதிப்பட போகிற அப்படின்னு சாபம் கொடுத்தது. இன்றைக்கி துளசி படுற பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விநாயகர் வந்து எங்கெல்லாம் அரச மரம் இருக்குது அங்கெல்லாம் அவனை சுற்றி, ஏன்னா விநாயகர் வந்து மௌனமாக இருந்துட்டார், எதுவுமே சொல்லலை. சீதை வந்து தன்னோட மனைவி இல்லையா, ஏற்கனவே 14 வருஷம் அவனை விட்டுட்டு போனதே அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தான், இது சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது என் வீடு. ஆனால் இருந்தாலும் என் வீட்டை சுற்றி நிறையா துளசி இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப அது சாந்தத்தை ரொம்ப கொடுக்குது. இது மூலமாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஒரு ஆசை வேறு ஒன்று.